ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் பூபதி சிசிஜி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்க, கொளுத்திப்பூடு செக்மெண்ட் டூவில் வந்து திருச்செங்கோடில் இருக்கிற அர்த்தநாதீஸ்வரர் கோயில். இந்த கோயிலை பற்றி நிறையா இம்பார்ட்டண்டான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு எப்படி சொல்ல ஒரு உண்மை, உலகத்தை சுற்றிட்டு வந்தால் ஞானப்பழம் தரணும்னு சொல்லிட்டு சிவன் பார்வதியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து முருகர் வந்து உலகத்தையே சுற்றிட்டு வர்றதுக்காக அவருடைய சொந்த வாகனமான மயில் மேலே ஏறி உட்காந்துட்டு உலகத்தை சுற்ற கிளம்பிடுவார். அப்போ வந்து விநாயகர் சொல்லுவார், இல்லை என்னை பெற்றவங்க எங்கள் அப்பா அம்மா மட்டும்தான் என்னோடய உலகம், அவங்கள சுற்றி வந்தாவே போதும்னு சொல்லிட்டு சிவன் பார்வதியும் சுற்றி வந்த பின்னாடி அந்த ஞானப்பழத்தை வந்து சண்டை போட்டு வாங்கிடுவார். சண்டை போட்டு வாங்கின பின்னாடி முருகர் கோச்சிக்கிட்டு வந்து நான் ஆப்போசிட்டில் ஒரு மலை இருக்குது, அந்த மலையை காட்டுறேன், அந்த மலையில் போய் இருந்திருப்பார். ஸோ அங்கேருந்து என்னென்னா, உள்ளே நம்ம பெற்றவங்க நம்மளை பார்த்துட்ருக்காங்க, சிவன் பார்வதி நம்மளை பார்க்குறாங்க, ஸோ இங்கேருந்து நம்ம தனியாக போகணும்னு சொல்லிட்டு தான் இங்கேருந்து அவங்க இருக்கிற எல்லாத்தையுமே விட்டுட்டு, அவங்க உடைமைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு பழனி போய் உட்காந்துருந்தார். இந்த எப்படி சொல்கிறது, இந்த கோவணம் கட்டிட்டு போய் உட்காந்துருந்தார்ல. ஸோ அந்த மாதிரி அந்த இன்சிடெண்ட் இந்த கோயிலில் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்கள சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி இடத்துல நம்ம இன்றைக்கி இங்கே இருக்கிறோன்னு சொல்லும்போது ஒரு நல்ல வைப் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அது இல்லாமல் வந்து கோயில் உச்சியில் இப்படிப்பட்ட ஒரு கோயில், கோயில் உச்சியில் இந்த கோயில் மட்டும் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை, வீடுகள் அந்த மாதிரி பிளாப்ளா எக்ஸட்ரா எதுவுமே கிடையாது, அந்த உச்சியில் இந்த கோயில் மட்டுமே தான் இருக்குது. இதோட பேக் சைடில் தான் நான் நின்றுட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டில் நான் காட்டுறேன் பாருங்கள், ஒன் செகண்ட், நான் கேமரா ரிட்டர்ன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், பார்த்துக்குங்க. கோயிலோட டிசைனிங் மட்டுமே எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெளிவான ஒரு டிசைனிங் ஒரு இருக்காங்க. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ், நம்ம அந்த சைட்லேருந்து இந்த சைடுக்கு வரத்துக்கான ஒரு என்ட்ரன்ஸு. உள்ளே நிற்கிறப்போ ஏசி மாதிரி இருக்குதுங்க. ஆக்சுவலி இது உள்ளே தான் வந்து சன்னிதானத்துக்குள்ளே போகிறதுக்கு எப்படி சொல்கிறது, கருவறைக்கு போகிறதுக்கான ஒரு வழி இருக்குது. உள்ளே அந்த கருவறைக்குள்ளே இப்போ தான் போயிட்டு வந்தேன். நான் வீடியோஸ் எடுத்திருக்கேன், சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கேன், ஏன்னா இங்கே ஃபோன் நாட் அலோடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். அது மட்டும் நம்ம சீரியஸாகவே சொல்கிறேன், இந்த வெயிலையும் அந்த ஏசியில் இருக்கிற ஃபில் வேறு லெவலில் இருக்குது. பட் அங்கே ஏசியில் அந்த கோயிலோட கட்டமைப்புகள், அந்த டெக்னாலஜிஸ், அப்போ இருக்கிற டெக்னாலஜிஸில் கட்டப்பட்ட கோயிலோட விஞ்ஞானம் ரீதியான விஷயங்களில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது ஒரு பயங்கர ஃபீல், குளிர்ச்சியாக இருக்குது, உள்ளே வேர்க்கல, எவ்வளோ ஸ்ப்ளிட் ஆகிருக்கு பாருங்கள். நான் மலை ஏறி வந்திருக்கேன், அதோட கிளிப்ஸ் நான் வச்சுருக்கேன், நான் அதையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். வாங்க, சின்ன ஒரு வாக் போகலாம். இப்போ தான் நான் இறங்கி நடந்துட்டுருக்கேன், ஏன்னா இங்கே ஃபோன் நாட் அலோடுன்னு சொல்லியிருக்காங்க, திருட்டுத்தனமாக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ கமெண்ட் இருக்கணும், சிரிக்காது. ஸோ நம்ம அப்படியே மெதுவாக உள்ளே போகலாம். இதோட கட்டம் பயங்கரமாக இருக்குது. ஹாய். ஸோ இதோட டிசைனிங் பாருங்கள், இதோட டிசைனிங் ஆசம் செம்ம, வேறு லெவல் டிசைனிங் பாருங்கள் அவங்களுடைய. ஸோ நம்ம உள்ளே இப்போ இறங்கி போகிறோம். ஸோ அவனுடைய சிலைகள் எவ்வளோ அழகாக இது பண்ணியிருக்காங்க. இதுதான் கருவறையோட பேக் சைட், பாகுபலியில் என்னங்க பாகுபலி. இந்த இந்த கோயிலை வந்து பார்க்க சொல்லுவாங்க நிறைய பேர், பாகுபலிலாம் காணாமல் போயிடும். ஆனால் அதோட செட்டிங் இதோட ரியல். கோயிலோட பேக் சைடில் நம்ம இருக்கோம், பாருங்க எவ்வளோ மணிகள் இருக்குது. ஸோ நல்லதே நடக்கட்டும் நாமும் நினச்சிக்கோம், உலகத்தில் நல்லதே நடக்கட்டும். ஸோ செம்ம வலிங்க, செம்மையாக ஒரு ஃபீல். வாங்க உள்ள அப்படியே வாக் பண்ணிட்டே போயிட்டுருக்கோம், பிள்ளைங்க வந்திருக்கோம். இன்னொன்று பயங்கரமான ஒரு சீன் நான் உங்களுக்கு காட்டுறேன். மீனா போய் கல்வி கொடுத்துடுவோம், மீனா
அதே கட்டிட்டீங்களா? நினைக்கிறேன் அங்க நிறைய பேர் உதவும் மனப்பான்மையில தான் இருக்காங்க. நம்ம தொடர்ந்து இந்த கோயிலை பற்றி உள்ளே போய் பார்த்துட்டே இருக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ளே யாரோ வராங்க. எனக்கு அந்த கோயிலோட மேலே வந்து எப்படிலாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, க்ரியேட்டிவிட்டி மைண்ட்ஸோட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸ் உங்களுக்காக இப்போ நான் கிளிப்பிங்ஸ் போட் காட்டுறேன் பாருங்க. இங்கேருந்து பார்த்தா நான் கருப்பாக எடுப்பேன், ஸோ அதனால் அது வேணாம், நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அதோட மேல் பிளேஸ்மெண்ட், இது தான். ஸோ பார்த்துக்குங்க, இதுக்கு கீழே தான் அண்டர் கிரவுண்டு மாதிரி நிறைய உள்ள சிலைகளை பற்றி பார்க்கலாம். நாயன்மார்கள்னு சொல்லிட்டு இவங்களோட உருவப்படங்களில் ஒரு சிலையை வச்சுருக்காங்க, அமேசிங், வேறு லெவலில் வச்சுருக்காங்க. அப்போ இருக்கிற அந்த டெக்னாலஜிஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஜீனியஸ் அப்போ இருக்கிறவங்க ஜீனியஸ் வாங்க. இப்போ அதோட சிலைகளை போய் நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் எவ்வளோ சிலைகள் இருக்குது. ஸோ இவ்வளோ சிலை, என்னது ஒண்ணுமே தெரியல. கோயிலுக்குள்ளே இருக்கும். ஸோ வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோனை வந்து எப்படி மீச்சு பண்ணலாம்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே போய் பார்த்துட்டே இருக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ளே யாரோ வராங்க. நான் கேமரா இப்போதைக்கு ஆஃப் பண்ணுறேன். சைலிங் ஆஃப் பூபதி சிசி.